நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த சில தினங்களாக நாம் வந்து மகா பெரியவர் வாயிலாக சமந்தகமணி புராணம் என்கின்ற ஒரு புராண சங்கதியை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த புராணத்தின் வாயிலாக நுட்பமான பல அரிய சங்கதிகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு நான் தெரிந்து கொள்ளப் போவது வந்து சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தியில் சந்திரனுக்கும் ஒரு பெரிய பெருமை இருக்கிறது. முதல்ல அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் வந்து இதை பெரியவருடைய வார்த்தைகளிலேயே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாதாரணமாக ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட திதி விசேஷமானதாகும். அது வளர்பிறை, தேய்பிறை என்கிற இரண்டில் ஏதோ ஒன்றில் வருவதாகத்தான் இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். முருகனுக்கும் சஷ்டி என்றால் அது சுக்ல சஷ்டி தான், அதாவது வளர்பிறையில். அதே போல் கிருஷ்ணபட்சத்தில் எதுவுமே வராது, அதாவது தேய்பிறையில் எதுவுமே வராது. சதுர்த்தசி தான் அதை என்றால் கிருஷ்ணனுக்கு, பரமேஸ்வரனுக்கு சதுர்த்தசி என்றால் அது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி தான். அதற்கு வந்து மாச சிவராத்திரி என்று பெயர். அதே போல் ராமருக்கு நவம்பூஜை என்றாலும் சுக்ல நவமி தான், வளர்பிறையில் தான். கிருஷ்ணருக்கு அஷ்டமி பஜனை என்றால் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி தான். அதாவது இந்த இடத்துல கருப்பன் கிருஷ்ணன், வெள்ளை சிவன், ரெண்டு பேருக்கும் கிருஷ்ணபக்ஷம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அம்பாளுக்கு பௌர்ணமி, அப்போ அதுதான் அவளுக்கு ரொம்ப விசேஷம். அது வந்து சுக்லபக்ஷத்தில் மட்டும்தான் உண்டு, அதாவது வளர்பிறையில் மட்டும்தான் உண்டு. ஆனால் பிள்ளையாருக்கு மட்டும்தான் சதுர்த்தி விசேஷம் என்றால் சுக்லபக்ஷ சதுர்த்தி, கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி இரண்டுமே அந்த விசேஷத்துக்கு உரியனவாக இருக்கிறது. அப்போ இதற்கு முன்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் சுக்லபக்ஷத்தில் மட்டும்தான், அதாவது வளர்பிறையில் தான். நாம் ஒரு நல்ல காரியம் செய்கிறோன்னு போது கூட வளர்பிறையாக பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் சதுர்த்தி, பிள்ளையாருக்குண்டான சதுர்த்தி இருக்கிறதே, சுக்லபக்ஷ சதுர்த்தி, கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, இந்த இரண்டுக்குமே அந்த விசேஷத்துக்கு உரியனவாக இருக்கின்றன அப்படின்னு பெரியவா சொல்கிறார். என்ன காரணம்னு சொன்னால், பிள்ளையார் ஆவிர் பகுத்தது வந்து சுக்ல சதுர்த்தியில், ஒரு வளர்பிறை சதுர்த்தியில் தான். அதனால் அவருக்கு ரொம்ப பிரியமான உற்சவமான பிள்ளையார் சதுர்த்தி சுக்லபக்ஷத்தில் தான் வருகிறது. அதே மாதிரி மாசா மாதம் சுக்ல சதுர்த்தியில் அவர் வந்து எல்லாரும் விரதம் இருப்பதுண்டு. அதோடு கூட சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்று இன்னொரு நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். சங்கடஹர அப்படின்னு சொன்னால் உபத்திரவங்களை போக்குகிற அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பொருள். ஆனால் ஹர என்கின்ற இந்த முக்கியமான வார்த்தையை விட்டுவிட்டு சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் வந்து பேச்சுவாக்கில் சுருக்கி சொல்கிறதா சொல்கிறா. எப்படி பெரிய பெரிய பேர் எல்லாம், இப்போ வெங்கடாஜலபதினு பேர் இருக்கும் வெங்குட்டு அப்படின்னு வா, கிருஷ்ணன் அப்படின்னு பேர் இருக்கும் கிட்டு அப்படின்னு வா, இந்த நாக்கு வசதிக்காக சுருக்கிக்கிறதுல நாம் வந்து நிறைய நமக்கே தெரியாமல் தவறு செய்கிறோம். அந்த வகையில் இந்த சங்கடஹர சதுர்த்தி இருக்கு இல்லையா, அதுலேயும் ஹரவை விட்டுட்டு சங்கட சதுர்த்தி சாவுக்கு சா போட்டு சொல்லிவிடுறோம் நம்ம. அது பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, சங்கட சதுர்த்தினா சங்கடத்தை கொண்டாடுறதுன்னு அர்த்தம், சங்கடஹர சதுர்த்தினா சங்கடத்தை நீக்கி கொண்டாடுறோன்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதானே நமக்கு கிடைக்கும், அதனால் கவனமாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார்கள். அதனால் இதுவும் விக்னேஸ்வரருக்கு இருக்கும் விரதம் தான். இது சுக்ல சதுர்த்தி அல்ல, கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கடஹர சதுர்த்தியை பிள்ளையாரை தான் ஏற்படுத்தி கொண்டார். அவர் தான் இதை ஏற்படுத்தின்றாராம். இது இந்த சமயத்தில் தான், எப்போ கிருஷ்ணனுக்கு இந்த அபவாதம் வந்த இந்த சமயத்தில் தான். இப்போ தான் அவர் என்ன பண்ணுறார், தண்டனையை வந்து கிருஷ்ண சந்திரனுக்கு ரொம்ப குறைச்சிட்டார் மாசம் பூரா அப்படிங்கிறத எடுத்துகிட்டு, தன்னோட சுக்ல சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் அவனை பார்த்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டார். யாரும் சுக்லபக்ஷ சதுர்த்தியில் பார்க்கப்படாது என்று சொன்னது கூட அவருடைய கருணை உள்ளத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அன்னைக்கு கூட சொல்லியிருந்தோமே, அதனால் அவர் என்ன பண்ணுறார், அதை காம்பன்சேன் செய்வதற்காக கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் அவனை எல்லோரும் கொஞ்சம் பகுமானிக்கும்படியாக பண்ண வேண்டும் என்று, அதாவது விரும்பி வணங்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்து சொன்னார். கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில் யார் ஒருத்தர் விரதம் இருந்து எனக்கு பூஜை செய்கிறாரோ நான் விசேஷமாக பிரீத்தி அடைந்து அவர்களுடைய எல்லா சங்கடங்களையும் போக்கடிப்பேன் அப்படின்னு இந்த இடத்துல அவர் சொல்கிறார். பல நேரங்களில் பல பெரியவாளுக்கு வந்து பலருக்கு சங்கடங்கள் வந்தபொழுது வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மா காரணமாக நமக்கு நிறைய சிக்கல்கள், வாழ்க்கையில் சங்கடங்கள், காரிய தடைகள் இவைகளெல்லாம் ஏற்படுறதுண்டு. அது எதனால் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்கும். அதற்கு பின்னால் இது மாதிரி ஏதாவது தோஷங்கள் வந்து உட்கார்ந்துன்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, பெரியவர்கிட்ட வரும்பொழுது ரொம்ப சிம்பிள், வந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில் விரதம் இருந்து பிள்ளையாருக்கு அருகம்புல், ரொம்ப பொண்ணு பெருசாலாம் செலவெல்லாம் கிடையாது, பக்தி தான் அதில் ரொம்ப பிரதானம். அருகம்புல் எங்கே வேணால் கிடைக்கும், ஒரு அருகம்புல் மாலை போட்டு இல்லை ஒரு அருகம்புல்லாலே அவனுக்கு வந்து அர்ச்சனை செய்யும் பொழுது
அந்த ஒட்டுமொத்த தடைகளும் நீங்கி விடுகிறது. ஆனால் அதுக்கு வந்து அன்றைக்கி அன்றைய தினத்திற்கு வந்து அப்படி ஒரு சக்தி, இதை பெரியவர் நிறையா வலியுறுத்தி சொல்லியிருக்கார். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிருஷ்ணபக்ஷ சரத்துகளில் விரதம் இருந்து எனக்கு பூஜை பண்ணினால் நான் விசேஷமாக பிரீதி அடைந்து எல்லா சங்கடங்களையும் போக்கடிப்பேன். இந்த பூஜை முடியும் போது அவதான் ரொம்ப முக்கியம், ரோஹிணி சமயத்தனான, அதாவது யார் ரோஹிணி சமயத்தன்னா, இந்த இடத்துல ரோஹிணியினுடைய கணவன் வந்து சந்திரன், சந்திரனுக்கும் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல சந்திர. அதாவது இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்படி ஒரு அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாலும் அவனை எல்லாரும் நினைக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக அவனுக்கும் ஒரு உயர்வை தருகிறார். நீ இந்த மாதிரி அவனையும் பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லு. சந்திரன் ரோஹிணியிடம் மட்டும் ரொம்ப அதீத பிரியம் வைத்திருந்ததை கூட மன்னிக்கிற அளவுக்கு பிள்ளையாரின் அருள் உள்ளம் இழகி இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது கண்ணனும் சந்திரனும் அப்படின்ட்டு வரார். கோகுலாஷ்டமியில் கிருஷ்ண பரமாத்மாவை பூஜிக்கும் போதும் கடைசியில் சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுக்க வேண்டும். கோகுலாஷ்டமி வருது வருஷா வருஷம், கிருஷ்ணனுக்கு உகந்த தினம். அன்றைக்கி நாம் கிருஷ்ணனுக்கு எல்லா பூஜைகளும் செய்யும் பொழுதும் அந்த பூஜையில் ரொம்ப முக்கியமாக சந்திரனுக்கும் அர்க்கியம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நம் பின்னாலே நம் கதையின் போக்கை பார்த்தார், விக்னேஸ்வரர் மனசை அனுசரித்து கிருஷ்ணர் தம் பூஜையிலும் இப்படி சந்திரனை பகுமானிக்கும்படி ஆக்ஞை செய்திருப்பாரோ என்று தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். இன்னொரு கதை கூட உண்டு. ராமர் சூரிய வம்சத்தில் அவதாரம் பண்ணி ரவி குல திலகன், இனகுல திலகன் என்றெல்லாம் பேர் வாங்கினதை பார்த்து சந்திரனுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போச்சான். சூரியனுக்கு இருக்கிற நல்ல இந்த மாதிரி ஒரு பேர் வந்து எனக்கு இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அவர் என்ன பண்ணாரா, நேராக அவர்கிட்ட போய் என்னை மட்டும் அலட்சியப்படுத்தி விட்டீர்களே என்று அழுதானாம். உடனே அவர் என்ன பண்ணாராம், அழாத, உன் பேரை என் பேரோடைய நான் சேர்த்து வைத்து கொண்டு விடுகிறேன், இனிமேலே என் பேர் ராமச்சந்திரன் தான் என்று கெசட்டிலேயே போட்டு விடுகிறேன், இது மட்டும் போதாது என்றால் அடுத்த அவதாரத்தை நான் ஓ வம்சத்திலேயே பண்ணுகிறேன் என்று வாக்கு கொடுத்தாராம். அதனால்தான் கிருஷ்ணாவதாரம் சந்திர வம்சத்தில் பண்ணினாராம். அதோடு கூட தமக்கு ஜனனோத்சவ பூஜை பண்ணும்போது, அதாவது கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு பூஜை பண்ணும் பொழுது சந்திரனை நினைத்து அர்க்கியம் தர வேண்டும் என்று ஆக்ஞையிட்டு விட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்களை இதில் தருகிறார். தந்து இப்படித்தான் சங்கர சதுர்த்தி வந்தது. நான் கிருஷ்ண அஷ்டமி கோகுலாஷ்டமி இருக்கிறதே, அந்த அஷ்டமியில் சந்திரனை ஏன் சேவிக்கணுங்கிறதுக்கு பின்னால் எல்லாத்துக்கும் மேலாக ராமச்சந்திரன் அப்படிங்கிற அந்த பேர் வந்ததனுடைய காரணம் இவைகளையெல்லாம் ரொம்ப அழகாக பெரியவர் பட்டியல் போடுறார். இப்போ நாம் ரொம்ப முக்கியமான கட்டம், அதாவது இந்த சம்பந்தகமணி புராணம் இருக்கிறது உபாக்கியானம், அதனுடைய இறுதி கட்டம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 16 எபிசோடு நம்ம வந்து அதை தான் பேசியிருக்கேன் நான், அதாவது கிட்டத்தட்ட 160 நிமிடங்களுக்கு மேலே இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கேன், அபவாதம் நீங்குவதற்கு ஒரு வரம். இப்போ இன்னும் கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனும் பிள்ளையாரும் பேசிக்கலை, ரெண்டு பேருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான கட்டம் இருக்கிறது அல்லவா, அதை தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.